ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மோனி அண்ட் மாமி. இன்றைக்கி நம்ம ப்ரைமரி அண்ட் அப்பர் ப்ரைமரி ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சேஃப்கார்ட் அட்வைசரி கமிட்டி டீட்டெயில்ஸை எப்படி எமிஸில் அப்லோட் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்துடும். மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி ஓப்பன் பண்ண உடனே நமக்கு கூகுள் சர்ச் ஆப்ஷன் கேட்கும். அந்த சர்ச் ஆப்ஷனில் TNEMIS அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் எமிஸ் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வருது இல்லையா, இதுதான் எமிஸ் ப்ரௌசர். ஸோ நம்ம இதை டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுதான் எமிஸ் ப்ரௌசரோட லாகின் பேஜு. யூசர் நேம் உங்கள் ஸ்கூல் டைஸ் கோட், பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை ரெண்டையும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட் இருக்குங்களா, டேஷ்போர்டு கீழே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ஸ் ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கூல்ஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அந்த ஸ்கூல்ஸில் கீழே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஏ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு அந்த பேஜ் பின்னாடி எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீனை ஹைட் பண்ணிவிட்டு தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ஆரோ பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா க்ரீன் ஸ்க்ரீன் ஹைட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து சிஎஸ்ஏ கம்ப்ளைண்ட்ஸ் பேஜ் வந்து நமக்கு இப்போ வியூ ஆகுது. ஹஸ் த ஸ்டூடெண்ட் சேஃப் கார்டிங் அட்வைசரி கமிட்டி SSAC இந்த ஸ்கூல் பீன் ஃபார்ம்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம SSAC கமிட்டி வந்து ஸ்கூலில் ஃபார்ம் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு கமிட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம். கமிட்டியில் ஃபஸ்ட்டு ஹெட் டீச்சர் இருப்பாங்க. ஹெட் டீச்சர்ன்றது ஹெட் மாஸ்டர் தான். அவங்களோட 8-digit டீச்சர் ஐடி அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்தது அவங்களோட ஃபுல் நேம், அடுத்து அவங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துடணும். ஸோ இது வந்து ஹெட் டீச்சரோட டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து டீச்சிங் ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். டீச்சிங் ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் வந்து ரெண்டு பேரோடது கொடுக்கணும். இந்த கமிட்டியில் ரெண்டு டீச்சர்ஸ் வந்துட்டு மெம்பர்ஸாக இருக்கணும். ஸோ இந்த டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்து நம்ம ரெண்டு பேரோடது என்ட்ரி பண்ணணும். சப்போஸ் உங்கள் ஸ்கூல் வந்து நாங்கள் டபுள் டீச்சர் ஸ்கூல், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிற ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணிவிடுங்க. சப்போஸ் எங்களது சிங்கிள் டீச்சர் ஸ்கூல், நான் ஒருத்தங்க தான் இருக்கேன் அப்படின்னா உங்களோட டீட்டெயிலை ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃபில்அப் பண்ணிவிடுங்க, திரும்பவும் உங்கள் டீட்டெயிலையே கீழே ஃபில்அப் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து எல்லாமே வந்து கம்பல்சரி நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணுறதுக்காக அந்த ரெட் ஆஸ்ட்ரிக் மார்க் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டே வரணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. திரும்ப இன்னொரு டீச்சர் டீட்டெயில் கேட்கும் போதும் உங்களோட டீட்டெயிலே கொடுத்துருங்க. சப்போஸ் உங்களது வந்து 5 பேர், 6 பேர் இருக்கீங்க, 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது 2 டீச்சர்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு நான் டீச்சிங் ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் கேட்குது. இது ப்ரைமரி ஸ்கூலுக்கு அப்புறம் ப்ரைமரி ஸ்கூலுக்கு நான் டீச்சிங் ஸ்டாஃப் யார் போடலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கூலோட ஆர்கனைசர் டீட்டெயில்ஸ் நீங்கள் இது கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டீச்சர் ஐடி ஃபீல்டு வந்து மேண்டேட்ரியாக இல்லை. ஸோ ஐடி தேவையில்லை, ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், அவங்களோட மெயில் ஐடி மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டா போதும் நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு. நெக்ஸ்ட்டு பிடிஏ டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம ப்ரைமரிக்கும் அப்பர் ப்ரைமரிக்கும் பிடிஏ கிடையாது. ஸோ நம்ம எஸ்எம்சியோட மெம்பர்ஸை இங்கே நம்ம வந்து ரெண்டு பேரும் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களோட ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு மெம்பரோட ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ இதில் வந்து நமக்கு எஸ்எம்சியிலேருந்து ரெண்டு மெம்பர்ஸ் இந்த கமிட்டிக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கானது, ஆனால் இதையும் நம்ம வந்து ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றதுனால நம்ம இதுலேயும் வந்து எஸ்எம்சியிலேருந்து யாராவது ஒரு உறுப்பினரை வந்து இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து இங்கே ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் மெம்பர் டீட்டெயில்ஸ். இது வந்து மேண்டேட்ரி ஃபீல்டில் இல்லை, அதாவது அந்த ரெட் கலர் மார்க் ஆஸ்ட்ரிக் மார்க் இல்லை, அதனால் நம்ம இதை வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ இது முடிச்சுட்டு நம்ம கீழே இருக்க சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடணும். ஸோ இந்த ஸ்க்ரீனையே நம்ம மேலே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு SSAC ஃபார்ம், இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் ஃபில்அப் பண்ணோம். நம்ம அடுத்தது வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃப் சேஃப்டி பாக்ஸஸ். சேஃப்டி பாக்ஸஸ் நம்ம எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். கீழே வந்தோம் அப்படின்னா நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த பாக்ஸ் ஷுட் பி ஆஃப் சைஸ், ஹைட், பிரெத் அண்ட் வித் 14.5x12x7 இந்த சைஸில் அந்த பாக்ஸ் இருக்கணும். அதாவது மாணவர் மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி வந்து நம்ம வைக்கணும், அது இந்த சைஸில் இருக்கணும். இந்த பாக்ஸ், இந்த மாணவர் மனசு பாக்ஸ் எங்கே நம்ம வைக்கணும் அப்படின்னா HMR பிரின்ஸிபல் ரூமுக்கு முன்னாடி வைக்கணும்.
பசங்க ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய ஹைட்டில் அந்த பாக்ஸை வைக்கணும். ரொம்ப ஹைட்டாக வைக்கக்கூடாது, பசங்களுக்கு அளவான ஹைட்டில் தான் நம்ம இதை வைக்கணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா, டஸ் த ஸ்கூல் ஹாவ் சேஃப்டி பாக்ஸஸ் வேர் சில்ட்ரன் கேன் ரைட் அண்ட் ட்ராப் கம்ப்ளைண்ட்ஸ். சில்ட்ரன் ஏதாவது அப்யூஸ் பற்றின கம்ப்ளைண்ட்ஸை வந்து அவங்க எழுதி போடுறதுக்கான பாக்ஸஸ் வச்சாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வச்சாச்சு அப்படின்னு சொன்னால் எஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபுல் பாக்ஸும் வியூ ஆகிற மாதிரி ஒரு ஜூம் இன் ஃபோட்டோ எடுத்து இங்கே வந்து அப்லோட ஃபைல் அப்படின்ற இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைல்ஸ்லேருந்து நம்ம டைரெக்டாக எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜூம்ட் அவுட் பிக்சர் டு ஷோ வேர் இட் இஸ் பிளேஸ்ட் அண்ட் அட் வாட் ஹைட். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜூம் அவுட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா அது அந்த பாக்ஸ் சேஃப்டி பாக்ஸ் எந்த ஹைட்டில் இருக்குது அப்படின்றத நமக்கு காட்டுறதுக்காகவும் எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காகவும் ஜூம் அவுட் பண்ணி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து இதுவும் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த ஃபோட்டோவும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா நம்ம ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே நமக்கு அந்த ஃபோட்டோ வந்ததும் நம்ம அப்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் மென்ஷன் த லொக்கேஷன் இன் யுவர் ஸ்கூல் வேர் த சேஃப்டி பாக்ஸஸ் ஹாவ் பீன் பிளேஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் கேட், ஹெச்எம் ஆஃபீஸ், லஞ்ச் ஏரியா, டாய்லெட்ஸ், லைப்ரரி, எக்ஸெட்ரா. உங்கள் ஸ்கூலில் இந்த சேஃப்டி பாக்ஸை நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்றத அந்த இடத்துல கீழே சுருக்கமாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே போல் மேலே ட்ராக் பண்ணிவாங்க. ஸ்க்ரீன் ட்ராக் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா மேலே நமக்கு மறுபடியும் SSAC ஃபார்ம் அது முடிச்சாச்சு, பிளேஸ்மெண்ட் ஆஃப் சேஃப்டி பாக்ஸஸ் இதுவும் முடிச்சாச்சு. அடுத்து அவேர்னஸ் போஸ்டர்ஸ், இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போஸ்டர்ஸ் நம்ம வந்து ஸ்கூலில் வைக்கணும். அந்த போஸ்டர் லென்த் வந்து 6 அடி இருக்கணும், பிரெத் வந்து 4 அடி இருக்கணும். இந்த போஸ்டர் எங்கே இருக்கணும் அப்படின்னா நல்ல விசிபிளான இடத்துல இருக்கணும். HM ரூமுக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் அ ஹைட் ஆஃப் ஈஸிலி ரீடபிள் ஃபார் த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கூல். பசங்க நின்று வாசிக்கிற மாதிரி அந்த ஹைட்டில் தான் அந்த போஸ்டர்ஸ் அதாவது பேனர்ஸை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கான பேனர். நெக்ஸ்ட்டு அப்பர் ப்ரைமரி ஸ்கூலுக்கான போஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பர் ப்ரைமரி ஸ்கூலில் இந்த மாதிரி போஸ்டர் தான் வந்து வச்சுருக்கணும். உன் பாதுகாப்புக்கு சில யோசனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் இருக்குது. ஸோ இது வந்து அப்பர் ப்ரைமரி ஸ்கூலுக்கானது. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி ஸ்கூலுக்கு வந்து என் பாதுகாப்புக்கு சில யோசனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் இருக்குது. இது நம்ம ப்ரைமரி ஸ்கூலுக்கான போஸ்டர். நெக்ஸ்ட்டு ஹாவ் த போஸ்டர்ஸ் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்ட் செக்ஸ் அப்யூஸ் பீன் டிஸ்பிளேட் இன் ப்ராமினென்ட் லொக்கேஷன்ஸ் இந்த ஸ்கூல். சரியான இடத்துல மாணவர்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி இடத்துல இந்த போஸ்டர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ் கிளிக் பண்ணிடுங்க. எஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஜூம்ட் இன் பிக்சர் டு ஷோ ஆஃப் ஃபுல் போஸ்டர்ஸ். அந்த போஸ்டர்ஸை வந்து நம்ம ஃபுல் போஸ்டர் வியூவில் ஜூம் இன் பண்ணி எடுத்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த போஸ்டர் இருக்கிற இடத்தையும் ஹைட்டையும் நமக்கு காட்டுறதுக்காக ஜூம் அவுட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அதை இந்த அப்லோட ஃபைல் அப்படின்ற இடத்துல அப்லோட் பண்ணிடணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மென்ஷன் த லொக்கேஷன் இன் யுவர் ஸ்கூல் வேர் த போஸ்டர்ஸ் ஹாவ் பீன் டிஸ்பிளேட். எந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்க பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதும் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து SSAC கமிட்டி டீட்டெயில்ஸை EMIS-ல அப்லோட் பண்ணணும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.